சார் வணக்கம். வணக்கம் தயாளன், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன். நாட்டிலோட பொருளாதார நிலைமை கொரோனா தொற்று எல்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் உங்களோட ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியமாக படுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் இன்னொரு சேனல்ல இருந்து பேட்டி எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது 1% கூட மாறாமல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் இன்னும் மேலும் சில கிளாரிட்டிஸ் கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு சிக்கலுக்கு அப்புறமும் பொருளாதாரம் டபுள் டிஜிட்டுக்கு மேலே வளரும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு சாத்தியம்? ஃபர்ஸ்ட்டு இந்த டபுள் டிஜிட்டை போன வருஷம் டபுள் டிஜிட் கான்ட்ராக்ட்ன்றது பொருளாதாரங்கிறது ஒரு டேர்ன் ஓவர், அதாவது ஜிடிபிங்கிறது ஒரு டேர்ன் ஓவர், எவ்வளோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு. இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சம்பாதிக்கிற பணத்தை சம் டோட்டல் பண்ணால் தான் ஜிடிபி. அது வந்து நீங்கள் பின்னாடி ரிவைஸ் பண்ணுறச்ச போன வருஷம் 10% குறையும். ஸோ 100 ரூபாய்க்கு 90 ரூபா இருக்கும். இந்த வருஷம் 10% டபுள் டிஜிட் க்ரோத் ஆனால் கூட 90ல இருந்து 99 தான் போகும். அதனால வந்து அதாவது 2019-20 இருந்தத ஜிடிபி லெவலை நம்மளால வந்து இந்த வருஷத்தையும் தொட முடியாது. அட்லீஸ்ட் நீங்க 12%-13% குறவாங்க. இப்ப ஏப்ரல் மாசம் டெஃபினட்டா லாக்டவுன் எல்லா ஊர்லயும் நடந்துருச்சு, மே ஃபுல்லா வைப் அவுட். ஏன்னா இன்னைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் பேப்பர்ல என்ன சொல்றாங்கன்னா வேக்சினே வந்து 3 வாரம் கழிச்சு தான் கொடுப்பாங்கன்னு. யாரு? சீரம் இன்ஸ்டியூட்டும் பாரத் லேபரேட்டரிஸோ யார் அந்த கோவேக்சின் பண்றாங்களோ அவங்க. ஸோ 3 வாரத்துக்கு பெருசா வேக்சின் வராது. ஆல்ரெடி பல இடத்துல வேக்சின் பற்றாக்குறை இருக்கு. டோட்டலா நம்ம 30 கோடி பேருக்கு டபுள் டோஸ் கொடுத்தாதான் இந்த தொத்து நோய ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜான்வரி மாசம் மோடி என்ன சொன்னார்னா அது ஆகஸ்டுக்குள்ள முடிச்சிருவேன்னாரு. இன்னைக்கு நம்ம ஏப்ரல் கடைசிக்கு வந்துட்டோம், 2 கோடி பேருக்கு தான் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளேயே நம்மள்ட்ட வேக்சின் சப்ளை இல்லை. ஸோ இப்படி சொல்ற ஒரு கணக்கை போட்டு பாருங்க, இன்னொரு 30 கோடி பேருக்கு பண்ணணும், 32 கோடி பேருக்கு பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேருக்கு நீங்க வேக்சின் கொடுக்கணும். அந்த வேக்சினை 30 நாள் கழிச்சு திரும்பி அதே 10 லட்சம் பேருக்கு கொடுக்கணும். ஸோ டபுள் பண்ணணும் நீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து 10 லட்சம் பேருக்கு ஊசி போட்டீங்கன்னா தினம் ஆகஸ்ட் 30ஆம் தேதிக்குள்ள அது முடியும். அப்பதான் உங்களோட தொத்து குறைஞ்சிடும் கம்ப்ளீட்டா. அது வரைக்கும் குறையும், ஏறும், ஏற்றம் இறக்கும் இருக்கும். என்னோட பேக் ஆஃப் தி என்வலப் கால்குலேஷன் படி இதுவரைக்கும் இறந்தவங்க இன்னைக்கு அஃபிஷியல் ரெக்கார்ட்ல ஒரு நாளைக்கு 2200-2300 பேர் இறக்குறதெல்லாம் நீங்க சேர்த்தீங்கன்னா இந்தியால ஒரு 10 லட்சம் பேர் வரைக்கும் கார்மெண்ட் ரெக்கார்ட்லயே இறந்துருவாங்க. அப்படி கார்மெண்ட் ரெக்கார்ட்ல இறக்கலைன்னா கூட கார்மெண்ட் சொல்ற ஃபிகரோட 10-20 times ஜாஸ்தி பேர் இறந்துருப்பாங்க. அப்ப அந்த 10 லட்சம் வரல. ஸோ என்னோட கணக்கு ஒரு கோடி பேர், 130 கோடி பேர்ல இந்தியால 1 கோடி பேர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நான் உடனே பொய் சொல்றேன், காங்கிரஸ்காரன் பேசுறான், அதெல்லாம் விட்டுருங்க. குஜராத் சேனல் யூடியூப்ல குஜராத் சுடுகாடுன்னு போட்டீங்கன்னா ஒரு 2 வாரமா இருக்கிற எல்லா நியூஸும் வரும். சூரத், அகமதாபாத், போர்பந்தர், ராஜ்கோட் எல்லா இடத்துலையும் 24 மணி நேரமும் சுடுகாடு ஓடிட்டு இருக்கு. அந்த ட்ரே ஒண்ணு வைப்பாங்க, பாடி அந்த ட்ரேல வச்சுதான் உள்ள அனுப்புவாங்க. 24 மணி நேரம் கண்டினியூஸா ஓடுறதுனால அந்த ட்ரேயே உருகி போயிடுச்சு குஜராத்ல. இதுதான் குஜராத்தோட நிலைமை. டெல்லியில ஒரே பார்க்கிங் லாட்ல 70 பேருக்கு மேல ஒரே சமயத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. கான்பூர்ல 476 பேரை ஒரே இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. காசியாபாத்ல ரோட்டே வச்சு அடக்கம். காசியாபாத்ங்கிறது டெல்லியில இருந்து ஒரு 1 hourல தான் இருக்கு. அங்கேயே வந்து நான் ஒரே ரோட்ல வச்சு அடக்கம் பண்ற ஸ்டேஜ்.
நாசிக்ல ஆக்சிஜன் மகாராஷ்டிரா இருக்கிற இடத்துல காங்கிரஸும் சிவசேனாவும் ஆளும் இடத்துல ஒரே நாள்ல ஆக்சிஜன்ல வந்து இல்லாம 24 பேர் இறந்துட்டாங்க. ஆக மொத்தம் இப்ப வந்து நீங்க வந்து பொருளாதாரம் பத்தி பேசுற நேரம் இல்ல, எப்படி மக்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறது, எப்படி ஹாஸ்பிட்டல் பெட் கொடுக்கறது, எப்படி வந்து ஐசியூ பெட் ரெடி பண்றதுங்கிறது தான் இப்ப வந்து நம்மளோட அர்ஜென்ட் தேவையா இருக்கு. நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கு, ஆனா நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு செக்ஷனுக்கு லாக்டவுன் தேவைப்படுது, லாக்டவுன் போடணும்னு வீக்கர் செக்ஷன் அல்லது லோயர் செக்ஷன் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க. எங்க வீட்டு பக்கம் லேபர் மார்க்கெட் இருக்கு, எங்க வீட்டு பக்கம் லேபர் மார்க்கெட் இருக்கு, கடுமையா அடி வாங்கிருக்கு சார். இதுல வந்து இப்ப நீங்க லாக்டவுன் இல்லங்கிறதுனால யாரும் வேலை கொடுக்க போறது இல்ல. நீங்க லேபர் மார்க்கெட்டா, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஒரு வருஷமா நான் வெள்ள போய் முடி வெட்டுறது கிடையாது. அர்பன் கிளாத்னு ஒருத்தர் ஒரு பையனை கூப்பிட்டு அந்த பையன் தான் எனக்கு முடி வெட்டுவான். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி முடி வெட்டுவார் அவர். அவரை வந்து நான் இப்ப மே இந்த கொரோனா பெரிய இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடி April 10 வாரத்துல ஒரு சண்டே கூப்பிட்டு முடி வெட்டினேன். அப்பவே என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு 7 இடத்துல முடி வெட்டுற இடத்துல அவரால் ஒருத்தருக்கு தான் முடி வெட்டுறது. அதனால லேபர் மார்க்கெட்டுங்கிறது நீங்க லாக்டவுன் போட்டா சரி போடாட்டா சரி ஒரு உயிருக்கு பயந்துக்கிட்டு யாருமே ஒன்றும் செய்ய போறது இல்லை. இப்ப நானே ஒரு ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கேன், வெளில போறது கிடையாது. நார்மலா இருந்தா இப்ப நீங்க வந்து நேர என்ன பேட்டி எடுத்திருப்பீங்க. நான் என்ன பண்ணுவேன், தினம் மத்தியானம் போய் உட்லண்ட்ஸ்ல காபி சாப்பிடுவோம். ராதாகிருஷ்ணன் ரோட்ல உட்லண்ட்ஸ்ல எல்லாருக்கும் எனக்கு தெரியும். என்னோட ஒரு 2-3 பேர் வருவாங்க. ஒரு காபி 4 பேர் சாப்பிட்டா 200 ரூபாய் 250 ரூபாய் வரும். 250 ரூபாய் அந்த ஹோட்டலுக்கு வியாபாரம் போச்சு. சரி, அவங்க பணக்காரங்க, அவங்களால அந்த லாஸை எடுத்துக்க முடியும். அந்த சர்வருக்கு நான் 10 ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம், 10-20 ரூபாய் டிப்ஸ் கொடுப்போம். இந்த காரை பார்க் பண்ண சொல்றவனுக்கு 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுப்போம். நான் வந்து டிரைவர் ஃபுல் டைம் வச்சிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் வரத்துக்கு மட்டும் டிரைவர் 4 மணி நேரம் 3 மணி நேரம் எடுப்பாங்க. இப்ப அவங்க டிரைவரே ஹையர் பண்ணாம வீட்டுல உட்காந்துட்டாங்க. ஆக மொத்தம் சர்வருக்கு எவ்வளவு நட்டம்னு கணக்கு பண்ணுங்க. அந்த கார்டு பார்க்கிங்ல வந்து காரை எங்க நிறுத்தணும்னு ஒருத்தர் சிக்னல் கொடுப்பாரு, அவருக்கு எவ்வளவு நட்டம், பார்ட் டைம் டிரைவர் நட்டம். ஏன், நாங்க 5 பேர் போய் காபி சாப்பிடலங்கிறதுனால. இதான் பொருளாதாரம். நீங்க வந்து உங்க லேபர் மார்க்கெட்டை பத்தி பார்க்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, இது மாதிரி ஏன்னா நம்மளாம் இந்துக்கள் இல்லாம சில இந்துக்களுக்காக வேலை செய்யற கும்பல் ஒன்று சுத்திட்டு இருக்கு, அவங்களுக்கு சொல்றேன். நான் பிராக்டிசிங் ஹிந்து, நான் வந்து அது உங்களுக்கே தெரியும், நல்ல ஆச்சாரமா பிராக்டிஸ் பண்ற ஹிந்து. நான் கோவிலுக்கு ரெகுலரா போறது உண்டு, கபாலீஸ்வரர் கோவில் போறது உண்டு. 1 வருஷமா போக முடியல. கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனேன்னா செருப்பு வைக்கிற கவுண்டர்ல ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் இருக்கும். உள்ள போனேன்னா ஒரு 7-8 சன்னதி இருக்கும். அருணாச்சலர் சன்னதியில இருந்து ஆரம்பிச்சு கபாலீஸ்வரர் சன்னதி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 8 சன்னதி பார்ப்போம். ஒரு ஒரு சன்னதியிலையும் குருக்களுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா போடுவோம். ஸோ நான் கோவிலுக்கு போயிட்டா 200 ரூபா போட்டு தான் வருது. வெள்ளம் வந்தா அந்த இருட்டு பஜ்ஜி கடையில பஜ்ஜி வாங்குறது. ஸோ ஒரு வாட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு 500 ரூபா செலவு. ஒரு வாரத்துக்கு 500 ரூபான்னா இது நான் எடுத்துட்டு போக போறது இல்லை. இந்த 500 ரூபா செருப்பு வைக்கிறவங்க, பூ வைக்கிறவங்க, குருக்கள், அங்க லோக்கல்ல பஜ்ஜி போட்ட கடை, இவங்களுக்கெல்லாம் வியாபாரம். எவ்வளவு பேர் இந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வருவாங்க, எவ்வளவு நட்டம் ஆயிருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டுக்கங்க. இது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில். கும்பகோணத்தை எடுத்துக்கங்க. கும்பகோணத்தை சுத்தி உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்க நிறைய டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்கீங்க. அந்த பெருமாள் கோவில் அங்க இங்கே எடுத்திருக்கீங்க. கும்பகோணத்தை சுத்தி 1000 கோவிலுக்கு மேல இருக்கு. ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியே ஓடுது அங்க. நிறைய லாட்ஜ் இருக்கு, அந்த டாக்ஸி இருக்கு, லாட்ஜ் நம்பி டாக்ஸி பஸ், அந்த ஹோல் ஊரே வந்து அந்த டெம்பிள் டூரிசம் நம்பி இருக்கு.
மெட்ராஸ்ல இருக்கிற ஜோசியன் டைப் பண்ணி வச்சிருப்பான். அவன் பரிகார வரினோடனே லாட்ஜில இருந்து டாக்ஸில இருந்து கோவில் குருக்கள் வரைக்கும் டீல் பேசியிருப்பாங்க. அது ஒரு பேரலல் எக்கானமி. ஓகே, பரிகாரத்துக்கு பூஜை போடுறதுன்னு ஒரு பேரலல் எக்கானமி. இப்போ எங்க ஊர்ல குற்றாலத்துல கூட ரெண்டு வருஷமா இப்போ சீசன் இல்லை, மக்கள் அனுமதிக்கிற டோட்டல் எக்கனாமியும் நீங்க சொல்ற கணக்குல பார்த்தா மூடிமே அடைஞ்சிருச்சு. அதை நான் சொல்றேன், நான் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். குற்றாலம், கொடைக்கானல், ஊட்டி, கும்பகோணம், மகாபலிபுரம், இது மாதிரி நான் லிஸ்ட் பட்டியல் போட்டுட்டே வருவேன். இது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ரேஞ்சில சொல்றேன். ஓகே ஓகே, இதுதான் பொருளாதாரம். இப்ப குற்றாலம்ங்கிறது டூரிசம்க்கு ரொம்ப ஃபேமஸ். ரெண்டு வருஷமா ஆளு வரலன்னா குற்றாலத்துல எப்படி அகாடமி டபுள் டிஜிட் க்ரோ ஆகும்? சிதம்பரம் கோவிலுக்கு ஆளே வரலன்னா எப்படி அந்த அகாடமி, அந்த ஊரே அந்த ரெண்டுதான் இருக்கு, யூனிவர்சிட்டியும் கோவிலும் தான் சிதம்பரம். யூனிவர்சிட்டியும் மூடி இருக்கு, கோவிலும் மூடி இருக்கு, அவங்க எப்படி டபுள் டிஜிட் க்ரோ ஆகும்? கும்பகோணம் எப்படி க்ரோ ஆகும்? இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டு இதே மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கு, மக்களுக்கு புரியணுங்கிறதுனால நான் தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன். நம்ம கும்பகோணத்துல ஏன் எவன் வந்து மோட்டார் சைக்கிள் வாங்குவான்? கும்பகோணத்துல எவன் டிவிஎஸ் 50 வாங்குவான் இந்த வருஷம்? கும்பகோணத்துல எவன் கார் வாங்குவான்? சோ நீங்க லேபர் மார்க்கெட் வச்சு சொல்ல வேண்டாம், கம்ப்ளீட்டா அவுட்டு. ரெண்டு வருஷமா கம்ப்ளீட்டா அவுட்டு. இது கம்ப்ளீட்டா மேன்மேட் ப்ராப்ளம். ஜனவரில இருந்து வேக்சின் இருக்கு உலகத்துல, அந்த வேக்சினை கரெக்டா பண்ணி கரெக்டா பண்ணிட்டு அந்த செகண்ட் வேவை தடுத்துருக்கலாம். அண்ட் இந்த எலெக்ஷனும் நடத்திருக்கோம்டா, இல்லட்டா ஒரு 6 மாசம் கழிச்சு நடத்திருக்கலாம். அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, நானும் சொல்லுவேன், பட் கொரோனாலும் ஒரு 6 மாசம் தான் எல்லாரும் சும்மா தான் இருக்க போறாங்க. அப்ப இதை நீங்க அக்டோபர் மாசத்துல கரெக்டா ஜனவரில இருந்து வேக்சின் குத்தி அக்டோபர்ல எலெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா கூட செகண்ட் வேவ் வந்திருக்காது. பட் அது நீங்க நடத்துலதான் அந்த மக்களுக்கு நம்பிக்கை வரும். ஒரு ஒரு ஊர்லயும் நீங்க எம்எல்ஏ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எலெக்ஷன் நம்ப நடத்தினா நம்ப மாட்டோம். நீங்க ஜெயிக்காத ஊர்ல கூட எம்எல்ஏ வாங்குவேன்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் எலெக்ஷனை தள்ளி போடுறேன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. சார் நான் என்ன கேக்குறேன்னா, பிஎம் கேர்ஸ்ல எவ்வளவு பணம் கலெக்ட் பண்ணீங்க, அதுக்கு என்ன ஆடிட், என்ன கணக்கு, இனிமே ஆக்சிஜன் பிளான்ட் பில்டு பண்ணுவீங்கன்னா ஒரு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்தியால வந்து நான் வெண்டிலேட்டர் பண்ண போறேன்னு சொன்னாங்க, அதுக்கெல்லாம் விழாலாம் எடுத்தாங்க குஜராத்ல. இன்னைக்கு குஜராத்தோட நிலைமை சொல்றேன், 18 மாவட்டத்துல சிடி ஸ்கேன் எடுக்கிறதுக்கே மிஷின் இல்லை. சிடி ஸ்கேன் எடுத்தாதான் லங்ஸ்ல எவ்வளவு தூரம் கொரோனா பரவி இருக்குன்னு தெரியும். 18 டிஸ்ட்ரிக்ட்ல குஜராத்ல சிடி ஸ்கேனும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மிஷின் கிடையாது. நீங்க என்ன குஜராத் மாடல் பேசுறீங்க? எங்க போச்சு? ஒரு 20 லட்சம் கோடி அனௌன்ஸ் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்கோம், உத்தரப்பிரதேசம் சார் தலைநகரத்துல உங்களால வந்து உலகத்திலேயே நீங்க தான் விஸ்வகுருன்னு சொல்லிக்கிறீங்க, ஒரு சூப்பர் பவர்ங்கிறீங்க. அங்க உங்களால ஹாஸ்பிட்டல் பெட் கூட இல்லாம பண்ணிட்டீங்களே. எம்பி பசங்க, எம்பி உங்க மினிஸ்டரா இருந்த வி கே சிங் இப்ப அவரை தூக்கி போட்டீங்க, அவரே என் தம்பிக்கு மினிஸ்டர் பெட் வேணும்னு கேக்குறாரு. சோ உங்களுக்கு பெட் இல்ல, ஆக்சிஜன் இல்லை, ஐசியூ பெட் இல்லை, ரெம்டெசிவிர் மருந்து இல்லை. டெல்லி ஹைகோர்ட் கேட்குறாங்க,
நீங்க எந்த தைரியத்தை இந்த வருஷம் நீங்க அந்த ரெட் டிவைஸரை எக்ஸ்போர்ட் பண்ண விட்டீங்க? ஆக்சிஜன் அவ்வளவு தூரம் ஒரு பொறுப்பா பண்ணிருந்தாருனா 9000 டன் ஆக்சிஜன் எடுத்து பங்களாதேஷ் விட்டீங்க. ஆனா அவங்க தரப்புல இருந்து என்ன பதில் சொல்றாங்கன்னா, இந்த நெருக்கடிய நேரத்துல கூட காங்கிரஸ் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுது, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எங்க நம்ப மாட்டாங்க. சார் நீங்க நம்புற மாதிரி உண்மையா எவ்வளவு பேர் செத்தான்னு சொல்லுங்க, நாங்க நம்புறோம். உங்க ஊர் குஜராத்லயே வெளியில பேப்பர் பேப்பர் ஆள வச்சிருக்கிறான், பாடி எவ்வளவு வருது சுடுகாட்டுல, எவ்வளவு எரிக்கிறாங்க சுடுகாட்டுல, 100 பேர் என்றாங்க, அன்னைக்கு ஊர்ல செத்ததே 3 பேருங்கிறீங்க நீங்க. இது மாதிரி பொய் சொன்னா கேட்கறது தான் ஆப்போசிஷனோட வேலை. மக்கள் எதுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, மக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அப்போசிஷன் பார்ட்டியோட ரூலை பண்ணு வேலையை பண்ணுங்கிறாங்க. அப்போசிஷனோட வேலை என்ன? ஜாகிரதையா அவங்க வேலை செய்யறாங்களான்னு பாக்குறது தான் எங்க வேலை. நீ வேலை செய்யலன்னு நான் சொன்னா ஒரு ஒரு வாட்டி நான் என்ன கேட்கிறேன், ராகுல் காந்தி முதலே சொன்னார் ஃபாரின் வேக்சினை பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டோம். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ராகுல் காந்தி வெளிநாட்டு ஏஜென்ட்ன்னீங்க. 3 மினிஸ்டர் வந்தாங்க, அதுல 2 பேர் ஞாபகம் இருக்கு, ஒன்னு ஸ்மிருதி இரானி ஒன்னு ரவிசங்கர் பிரசாத். இப்ப வெளிநாட்டு ஏஜென்ட் 3 நாள் கழிச்சு பிரதமரே பர்மிஷன் கொடுக்குறாரு, அப்ப பிரதமர் வந்து வெளிநாட்டு ஏஜென்டா? சரி சார், ராகுல் காந்தி அரசியல் பேசிட்டாரு, மன்மோகன் சிங் ஒரு உலகமே மதிக்கிற ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், ஒபாமாவே என் குருன்னு சொல்லிட்டாரு அவரை. அவருக்கு ஒரு வார்த்தை அரசியல் இல்லாம ஒரு லெட்டர் எழுதுறாரு பிரதமருக்கு, 5 ஸ்டெப் எடுங்கன்னு. அந்த 5 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் என்ன சொல்றாரு, 18 வயசு மேல எல்லாருக்கும் வேக்சினேஷன் கொடுங்கன்னு. அதுக்கு ரிப்ளை ஒரு ஹெல்த் மினிஸ்டர் எழுதியிருக்கிறாரு. நான் தயாதனுக்கு லெட்டர் எழுதுறேன், தயாதனோட அசிஸ்டன்ட் எனக்கு பதில் எழுதணுமா? ஃபர்ஸ்ட் மன்மோகன் சிங் வந்து உலகமே மதிக்கிறவர், பிரதமர் லெட்டர் எழுதலாம் பதில் இல்லாமல் போலாம். அந்த டாக்டர் ஹர்ஷ்வர்தன் எழுதின பதில் நான் என் வாயால பேச முடியாத அளவுக்கு நாக்கு கூசுது, உலகமே அது காரி துப்புது. இன்னைக்கு வந்து ஜோ பைடன் 2 நாளைக்கு உங்களுக்கு வேக்சின் தரமாட்டேங்கிறான், ரா மெட்டீரியல் தரமாட்டேங்கிறான், அதுக்கப்புறம் ஜெய்சங்கர் கூப்பிட்டு செஞ்சிடறாரு, அதுக்கப்புறம் தரேங்கிறான். ஏன் தரமாட்டேங்கிறான்? ஏன்னா நீங்க வார சுருட்டிட்டு உங்க ஊர் வேலையை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சது எலெக்ஷன், அதாவது சைக்காலஜியில ஒண்ணு சொல்லுவாங்க, கையில சுத்தி இருந்தா எதை பார்த்தாலும் ஆணியா தெரியும். இப்போ தயாளன் கையில சுத்தி இருந்தா எதை பார்த்தாலும் ஆணியா தெரியும். சோ மோடி தெரிஞ்சது எலெக்ஷன் ஜெயிக்கிறது, உடனே அமெரிக்கா எலெக்ஷன்லயும் போய் இவர் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு. அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னாரு, அவன் பார்த்தான் ஜெயிச்சவன் ஆப்போசிட் ஆளு, உனக்கு வேக்சின் கிடையாதுன்னு ஒரு 2 வாரம் நிறுத்தி வச்சிட்டான், அதுக்கப்புறம் நீ போன் பண்ண அப்புறம் எடுத்துக்கோங்கிறான். இதெல்லாம பண்ற வேலையா அவர், பிரதமர் பண்ற வேலையா இதெல்லாம்? சரி அப்புறம் நான் கேட்கிறேன், முதல்ல என்ன சொல்றான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 150 ரூபா வேக்சின், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 450 ரூபா, 600 ரூபா பிரைவேட் பார்ட்டிக்கு, ஐயோ ஐயோன்னு கத்தின அப்புறம் 2 பேருக்கும் 400 ரூபாங்கிறீங்க. சார் வேக்சின் சீரம் இன்ஸ்டியூட் இல்லை, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பப்ளிக் போட்ட வேக்சின், எதுக்கு 400 ரூபா கொடுக்கணும்? அது ஏதாவது பதில் இருக்குதா? இல்லை. பட்ஜெட்டை நீங்க பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க 35000 கோடி நான் வேக்சினுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அந்த 35000 கோடியை நீங்க டிப்ளாய் பண்ணீங்கன்னா 150 ரூபாய்ல முக்காவாசி பேருக்கு வேக்சின் வந்துருமே, அப்ப அந்த 35000 கோடி எங்க போச்சு? நீங்க சொன்ன பட்ஜெட்ல 35000 கோடிங்கிறீங்க, 4000 கோடி தான் அர்ஜென்டா பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த 35000 கோடிய கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கணும்? ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்க பணம் இருக்கும்?